ஹலோ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் கோகுல். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா மற்றும் இந்தியன் சினிமாவோட இன்னியோட ட்ரெண்டிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட் அப்டேட்டாக அல்லு அர்ஜுனோட அப்கமிங்கான மூவி புஷ்பா. இந்த படத்தோட பாதி ஷெடியூல் எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சாக வச்சு ஹைட்ராபாட்டில் எடுத்து முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை எப்படியாவது ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. அந்த படத்தோட பார்ட் 1 தான் இப்போ ஷூட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னா, ஃபஹத் ஃபாசில், அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா இவங்களுக்கு ஆக்ட்ரஸாக பண்ணுறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி படமாக இருக்கும். சந்தன கடத்தில் பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஹத் ஃபாசிலோட அடுத்த மூவி மாலிக். இந்த மூவியோட அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 15 அப்போ. இதோட அஃபீஷியல் ட்ரைலர் அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து ட்ரைலர் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். நம்ம ஜெயம் ரவியோட 28வது மூவியை வந்து பார்த்தீங்கன்னா பூலோகம் டைரக்டர் கல்யாண் கிருஷ்ணன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இதோட ஷூட்டிங்ஸ் வந்து ஆகஸ்ட் மிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு. ஷாருக் கானோட 10வது மூவி 70% ஷூட்டிங் வந்து கன்க்ளூட் ஆகிடுச்சு, அதாவது முடிஞ்சிருச்சான். இன்னும் ஒரு சில போர்ஷன் மட்டும்தான் இருக்க வேண்டியது இருக்கான். இந்தியாவிலேருந்து மற்றும் துபாயில் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களாம். இப்போ அடுத்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அண்ட் ரோமானியாவில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதிக வரவேற்பாகவும் இருக்குது. பேன் இண்டியா அளவில் ரிலீஸ் ஆக போடுது இந்த 10வது மூவி ஷாருக் கானோடது. KGF 2, KGF 1 மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. தமிழ் மற்றும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இந்த படத்தை வந்து திரும்பி பார்க்க வச்சுது. இப்போது இந்த படத்தோட பார்ட் 2 எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போது இந்த படத்தை ஜூலையில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னா KGF பார்ட் 2 எப்போ ரிலீஸ் பண்ண போகிறன்றத கூடிய சீக்கிரத்திலே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு புது போஸ்டர் வந்து அஃபீஷியல் டீம் கிட்டேருந்து நமக்கு வந்திருக்கு. KGF 2 தமிழ் ரைட்ஸ், அதாவது தமிழ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் தான் வாங்கியிருக்காங்க. RRR பேன் இண்டியா மூவி தமிழ் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா லைக்கா வந்து வாங்கியிருக்காங்களாம். கூடிய சீக்கிரத்திலே இதோட அஃபீஷியல் அப்டேட் வரும். தமிழ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்கன்றத எதிர்பார்க்கலாம். குக்கு வித் கோமாளி ஃபேம் அஸ்வினோட அடுத்த மூவி ட்ரெண்ட் ஆர்ட்ஸில் வந்து வெளியிட போகிறாங்க. அதாவது இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஹரிஹரன். இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல் டெலிட்ன்ற ஒரு வெப்சீரிஸ் வந்து எடுத்திருக்காரு. இப்போ இவர் அஸ்வின் மற்றும் புகழை வச்சு ஒரு காமெடி லவ் ஃபிலிம் எடுக்க போகிறாமா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சென்னை பேஸ் பண்ண கதையாகவும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர்னா விவேக் மற்றும் மெர்வின் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது ட்ரெண்ட் ஆர்ட்ஸ் ரவிச்சந்திரன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஜூலை 19 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து அப்டேட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு எதனா உங்களுக்கு அப்டேட் வேணுன்றதுனால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நாளையோட சூப்பரான ட்ரெண்டிங் அப்டேட்டோட சந்திக்கலாம்.